முப்பது வருஷ பயணம் முதல்ல அமராவதியை நினைக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக தோணும் இல்லையா ஒவ்வொருத்தனுக்கும். அது மாதிரி ஒரு சந்தோஷமான நினைவுகளை ஏற்படுத்திய தருணம் இன்றைக்கி. ஆக்சுவலாக இது இன்றைக்கி பேசும்போது அந்த அமராவதி படத்தை பற்றி, அந்த படத்தை பற்றி நான் முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி, அந்த நிறுவனம் சோழா கிரியேஷன்ஸ் நிறுவனம், நான் வந்து சித்ரப்பாவை சீரியல் ஒன்று முடித்ததுக்கப்புறம் அது டெலிகாஸ்ட் ஆச்சு தூர்தர்ஷனில், அதை பார்த்துட்ட பிறகு சோழா கிரியேஷன்ஸுக்காக ஒரு சீரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னை வந்து பொன்றங்க சார் வந்து மீட் பண்ணி பேசணும். அப்போ ஏற்பட்ட நட்பு தான் அது. இன்றைக்கு வரைக்கும் அது அந்த சோழா கிரியேஷனோடு இருக்கிற அந்த என்ன சொல்லுவோம், ஒரு கம்பெனியாக கூட இல்லை, என்னை ஒரு ஒரு ஸ்டெப்பாக ரைஸ் பண்ணி என்னை ஒரு திரைப்பட இயக்குனராக ஆக்குனதில் முக்கியமான பங்கு வந்து சோழா கிரியேஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ சோழா கிரியேஷன்ஸுக்கு வந்து நான் முதல்ல நீலாமாலா சீரியல் பண்ணேன். அந்த சீரியல் பண்ணும்போதே எல்லாருக்கும் முதல்ல நான் சின்ன திரை பண்ணும்போதே என்னென்னா பெரிய திரையில் இயக்குனர் ஆகணுங்கிறது ஆசை தான். அந்த நேரத்தில் அந்த ஒரு சேனல் மட்டும்தான் இருந்தது, டிடி மட்டும்தான் இருந்தது. அப்போ பொன்றங்க சார் சொல்லுவார், நீ நீலாமாலா சீரியல் இதை வச்சு நீ அடுத்தது வந்து படம் தான் பண்ணணும் அப்படி தான் அவர் சொன்னார். அதுக்கான ஸோ அந்த சீரியலை வந்து ஒரு திரைப்படமாக மாதிரி, அதாவது டிவி சீரியல் மாதிரியே இருக்காது, அது ஒரு படமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் நிறைய பேர் நீலாமலை பார்த்து அந்த பாராட்டுகள் வந்ததுக்கு காரணம் வந்து சோழா கிரியேஷன்ஸ் தான். அதுக்கு வந்து என்னென்னா முழு சுதந்திரம், ஒரு இயக்குனருக்கு சுதந்திரம்னாங்கிறது வந்து கற்பனைக்கு மட்டும் இல்லை, நீ என்ன நினச்சாலும் அதை வந்து நீ தைரியமாக எடுக்கலாங்கிற அந்த ஒரு உரிமையும் சுதந்திரமும் கொடுத்தது வந்து பொன்றங்க சார். அதுக்கப்புறம் அந்த நீலாமலை சீரியல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. ஸோ வெற்றி அடைஞ்சோடனே நிறைய பேர் வந்து என்னை படம் பண்ணுறதுக்காக அப்போது வந்து அப்ரோச் பண்ணாங்க. அந்த நேரத்தில் என்னை வந்து சோழா கிருஷ்ணன் பொன்றங்க சார் நான் மீட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது கேஎஸ்ஜி வெங்கடேஷ். ஸோ கேஎஸ்ஜி வெங்கடேஷ் வந்து என்னை வச்சு முதல் படம் பண்ணுற மாதிரி தலைவாசல் இருந்தது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கேஎஸ்ஜியால் அந்த நேரத்தில் வெங்கடேஷால் அது பண்ண முடியாத சூழல் ஏற்படும் போது நானே தான் உனக்கு பண்ணுவேன், நீ தான் நம்ம தான் வந்து அந்த முதல் படம் பண்ணணும்னாரு. அதுதான் தலைவாசல். தலைவாசல் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் சோழா கிரியேஷன்ஸுக்கு. அதன் மூலம் தான் நான் வந்து ஒரு திரைப்பட இயக்குனராக என்னுடைய முதல் படமாக அது அமைஞ்சுது. ஸோ ரெண்டாவது படமும், ஸோ அந்த படம் வெற்றி வந்தோடனே எல்லாமே வந்து திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் வெற்றியை வைத்து தான் அடுத்த படம் அமையும். ஸோ முதல் படம் தலைவாசல் வந்தோடனே அன்னை அப்பவும் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. ரெண்டாவது படம் பண்ணும்போது நீ அப்பவும் பண்ணுறங்க சார், நீ ரெண்டாவது படம் இங்கேயே பண்ண அப்படின்னாரு. ஸோ அடுத்து நிச்சயமாக அவருக்கு பண்ண பிளான் பண்ணோம். இப்போ என்னென்னா தலைவாசல் வந்து ஒரு கல்லூரி உடைய மாணவர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கிற ஒரு படமாக அமைஞ்சுது. ஸோ அதனால் என்னென்னா அடுத்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ரொமான்ஸை பேஸ் பண்ணி பண்ணுற ஒரு படமாக அமையணுன்றது தான் அந்த கதையை எழுதுன அமராவதி கதையை எழுதுனது. ஸோ அந்த கதையை எழுதி முடித்த உடனே என்னென்னா லவ் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் எப்படி வெற்றி பெற்றதா இல்லை தோல்வி அடைந்ததா, இதுதானே ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். லவ்வை பேஸ் பண்ணி பண்ணுற படங்களுடைய எல்லா படங்களுடைய இவருடைய முடிவு வந்து இப்படி தான் அமையும். ஆனால் அது அந்த படத்துடைய வெற்றி தோல்வி வந்து எப்படி இருக்குன்னா லவ் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் அதை காதலை பேஸ் பண்ணி வந்த படங்களுடைய வெற்றியும் தோல்வியும் எப்படி இருக்குன்னா அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ ஹீரோயினை பேஸ் பண்ணி தான் அந்த படத்துடைய சக்ஸஸ் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு லவ் ஸ்டோரிக்கு. அந்த சார்மிங்கான ஒரு ஹீரோ தேவை, ரொம்ப ஒரு குட் லுக்கிங் அண்ட் சார்மிங் ஆன ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின், த போத் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அது ஒரு சக்ஸஸ்க்கு. ஸோ அந்த அமராவதி கதை எழுதணுன்னா அப்படிப்பட்ட ஒரு பாயை தான் நாங்கள் தேடினோம். நாங்கள் ஒரு பையனையும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்ட பிறகு ஒரு வீடியோ டெஸ்ட் மாதிரி லுக் டெஸ்ட், அப்போல்லாம் வீடியோ டெஸ்ட் எடுப்போம் சும்மா ஜஸ்ட்டில் எப்படி இருக்குது டெஸ்ட் எழுது, ஏன்னா மொத்த படமும் ஊட்டியில் எடுக்கிற மாதிரி இருந்தது. எடுக்கும்போது பார்த்தா அந்த பையனுக்கு வந்து மற்றபடி ரொம்ப இதாக தான் இருக்கான். ஆனால் கேமரா ஸ்டார்ட் பண்ணால் டோட்டலாக ஒரு மாதிரி ஒரு நர்வஸான ஒரு விஷயம், அது என்ன எதனாலன்னு தெரியாது. ஸோ அதனால் என்னென்னா என் மைண்டில் ஒரு டவுட் இருந்தது, சரி உன்னை வச்சுட்டு நம்ம எப்படி போய் 45 days எடுத்து லுக்கெலாம் நல்லாயிருக்கு, ஆனால் ஒரு டைலாக் பேசுறதோ பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ பயம்தான் இருக்குது, நடிக்கலைன்னு சொல்ல முடியாது பயம் இருக்குது. அந்த பயத்தை எப்படி நம்ம வெளியே கொண்டு வருதுங்கிறது வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த நேரத்துலலாம் எஸ்பிபி சார் வந்து மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் பாட வந்தார். தலைவாசலில் வந்து அவர் தான் எனக்கு ஹீரோ. ஸோ அதனால் என் மேலே ரொம்ப உரிமையாக எல்லா விஷயமும் கேட்பார். அப்படி கேட்கும்போது அடுத்தது வந்து இந்த அமராவதி சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, என்ன கதைலாம் பேசும் போது ஹீரோ ஃபிக்ஸ் பண்ண, நான் அப்போ இந்த விஷயத்த சொன்னேன், ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார், ஆனால் சின்னதாக எனக்கு ஒரு
நம்பிக்கை வராமல் இருக்கணும் போது அப்போ சொன்னார், ஆல்ரெடி ஒரு தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்க ஒரு பையன் பூர்ணச்சந்திரா இது இருக்கான், அவன் வந்து தமிழ் பையன் தான் மந்தவெளியில் இருக்கான்னு போய் பாரு அப்படின்னார். உடனே நான் வந்து நானும் என்னுடைய உதவியாளர்கள்லாம் சேர்ந்து அங்கே போனோம். அங்கே அப்போல்லாம் அந்த பீரியடில் வந்து ஆல்பம் தான், வேறு எதுவும் இது கிடையாது. அந்த ஆல்பத்தை காமிச்சாங்க. ஆல்பத்தை அப்படி ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு குட் லுக்கிங்கான ஒரு அந்த படத்தோட ஹீரோவாக பார்த்தேன், அதுதான் வந்து அஜித். ஸோ ஒரு அப்போ வந்து எப்படின்னா அந்த லுக்கு பார்த்தோன்னே எனக்கு என்ன சொன்னால், கயாமஸ கயாமத்தில் அமீர் கானுடைய அப்போல்லாம் வரும்போது எப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்தது. ஸோ இந்த லவ் ஸ்டோரிக்கு நான் எங்கே என்ன தேடிட்டு இருந்தனோ, என்னுடைய எங்களுடைய என்னன்னு சொல்கிறத விட என்னுடைய டீமும் ரைட்டர்ஸ் டீமு மற்றபடி எல்லாருமே எப்படி ஒரு ஃபார்மட்டாக ஒரு மைண்டில் வச்சுருந்தோமோ அந்த ஃபேஸ் வந்து அங்கே தெரிஞ்சுது. உடனே அடுத்த நாளே வர சொன்னோம், பொன்ரங்கன் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பொன்ரங்கன் சார் பேசினார், பொன்ரங்கன் சார் தான் வந்து சொன்னார், அவன் தான்ப்பா இந்த படத்தோட ஹீரோ, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ ஊட்டிக்கு போகிறதுக்கு என்ன பிளான் பண்ணிடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அஜித்தோட அந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் தினமும் ஆஃபீஸுக்கு வர்றது, அந்த கதையை பற்றி பேசுறது, அவரோட இன்வால்மெண்ட் ஆக 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 எனக்கும் எங்கள் டீமுக்கும் எல்லாருக்குமே அஜித்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்வால்மெண்ட்டு அந்த கதையில் வந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 35-37 நாள் ஊட்டியில் வந்து அந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் மிக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சீன்ஸ். இங்கே இல்லைன்னா நான் எனக்கு அது 2வது படம், அதில் நடித்த விஜய், தலைவாசல் விஜய், நாசர் இவங்க எல்லோரும் என்னுடைய சீரியலில் முதல்ல பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நண்பர்கள் அதெல்லாம். அதுக்கப்புறம் இது எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான், அதில் மேக்ஸிமம் ஹீரோயினும் நியூ ஃபேஸஸ் தான். ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் பார்த்தா கல்யாணகுமாரும் கவிதா மேடம் மட்டும் தான், மீது எல்லாருமே ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அந்த இதை. ஸோ நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டு, டீம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும், அது வந்து அந்த படத்தில் ரொம்ப இதாக இருந்தது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து என்னதான் தெலுங்கு படம் பண்ணியிருந்தாலும் தமிழில் வந்து அந்த அவருக்கு அது முதல் படம், தமிழில் வந்து தான் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் எப்படி வரணுங்கிறது வந்து ஒரு முனைப்பு இருக்கும்ல, அவ்வளோதான். அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி எழுதியிருக்கோம். அந்த நேரத்தில் வந்து என்னென்னா ஃபிலிமில் ஷூட் பண்ணுவோம். ஸோ ஃபுட்டேஜ் வந்து அன்னைக்கு கொடுக்குற அந்த 2 ரோல்லாம் ஏன்னா அதுக்குள்ளே முடிக்கணும் ஒரு சின்னதாக இருக்கும். ஸோ ரிஹர்சல்ன்றதும் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணி அவுட்டோரில் இருக்கும். அந்த மேக்ஸிமம் அந்த ஃபஸ்ட் டேக் செகண்ட் டேக்லேயே வந்து ஓகே ஆகணும்னு நினைப்போம். அதுக்கு வந்து வெரி வெரி கோஆப்ரேட்டிவாக இருந்தால் போல் இஸ் எ வெரி குட் பைக் ரே. அவருடைய எய்மும் ஆம்பிஷும் அந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு பைக் ரேசராக தான் ஆகணும்னு இருந்தது. சினிமா பற்றி அவர் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அது ஒரு பைக் ரேஸாக வரணும்னு இருந்தது. ஸோ அது வந்து அங்கே நாங்கள் ஊட்டிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்டில் வந்து அது இன்கார்ப்ரேட் பண்ணோம். இன்கார்ப்ரேட் பண்ணி அதை எப்படி அந்த ஷார்ட்ஸ்லாம் எப்படி எடுத்தோம், அதுக்கு வந்து அவர்கிட்டே டிஸ்கஸ் பண்ணி அந்த அவர் பைக் வீலிங் பண்ணுறது அதெல்லாமே நாங்கள் அங்கே ஆட் பண்ணது தான் அவருடைய இதில். ஸோ வெரி ஒண்டர்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன். ரிலீஸ் ஆன 1993, திருப்பி அதை வந்து 2023 அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் அமைஞ்சதுக்கு காரணம் ஒன்று சோழா கிரியேஷன்ஸ் பொன்ரங்கம் சார், அடுத்து அஜித்துடைய இந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக நம்ம அந்த 93 யோசிக்கும் போது இந்த 2023 இதை பற்றி பேசும்போது சந்தோஷம்தான், சின்ன ஒரு பெருமையும் உண்டு. ஏன்னா அது சோழா கிரியேஷன்ஸ் தான் சார்ந்தது. இருந்தாலும் அந்த ஒரு மிகப்பெரிய இன்றைக்கி வளர்ச்சி உள்ள ஒரு பெரிய நடிகருடைய தமிழின் முதல் படத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிக்கிறோங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். மே 1 திருப்பி அதை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ப டிஜிட்டலைஸ் பண்ணி சவுண்டையும் மாடர்னைஸ் பண்ணி அதை வந்து இப்போது படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். நிச்சயமாக வந்து எல்லாருக்கும் திருப்பி அது பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு விஷயம், மே 1 அவருடைய பிறந்தநாள், அவருடைய வாழ்த்துக்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களுக்கு கூறி இதோட முடிச்சுக்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.